ராஜபக்சே எங்கே பார்த்தாலும் என் மேலே கொலை கேஸ் வந்துட்டால் கூட பரவாயில்ல, நான் அவனை கொண்டுட்டு சிறைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னார். நம்ம ராஜபக்சே கூட போய் பள்ளி அழிச்சதெல்லாம் பார்த்தோம். உன்னை ஒரு நாய் சீண்டுமா? உன்னோட அரசியல் நடவடிக்கைக்கு உன்னை யாராவது சீண்டுவாங்களா? இன்றைக்கி வந்து அன்பில் மகேஷ் சொல்கிறாரு, 50,000 பசங்க தமிழ் எக்ஸாம் எழுத வரல, வெக்கமா இல்லை தமிழ்நாட்டில்? அவங்க தொழிற்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஏங்க வாங்க வரலையா? அதனால ஏங்க சர்டிஃபிகேட்டே வாங்க விடாதுக்கு எப்படிங்க ஹால் டிக்கெட் கொடுத்துருப்பீங்க? சொல்றாரு வந்து கேப்பில் நெய் விடுதுனா கேனவனா நம்பலாம், திருமாவளவன் போன்றவர்களானா ஆமா ஆமா அப்படின்னு நம்பலாம். நாங்கள் நம்ப தயாரா இல்லை. அவன் சோத்துக்கு இங்கே வந்து சிங்கி அடிச்சுன்னுக்கிறான், ஏன் கவர்மெண்ட் எதனா இலவசம் தருமா, இவனை ஒரு 500 கொடுத்து போனா பொங்கலுக்கு, இவன் பண்ணிக்க கொண்டாடுறது கூட கவர்மெண்ட் எதனா கொடுக்குமா அவன் காத்துனுக்கிறான். இந்த நிகழ்ச்சியில் வரும் உரையாடல்கள் அனைத்தும் நகைச்சுவைக்காக மட்டுமே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கத்தில் பதிவு செய்யப்பட்டதல்ல. அதையும் மீறி உங்கள் மனது புண்பட்டிருந்தால் ஐ எம் ஃபண்டமெண்டலி பேசிக்லி சாரி. சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு கருத்தை சொல்றாரு, திராவிடம் என்பது ஒரு போலியான பிம்பம். திராவிடத்தை வந்து இது பண்ணக்கூடாது, திராவிடம்ன்றது ஒரு போலியான பிம்பம், அது வந்து நம்ம ஒரு கேடயமா மட்டும்தான் பயன்படுத்திக்கணும், ஆனா அது உண்மையாக திராவிடம்ன்றது கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாரு. வீடு வீட்டுக்கு பிச்சை வாங்கி திங்கிற நாயே, இதுல குத்திட்டுல, இதுல குத்தி மாப்பிள்ள இல்லமா பண்ணிட்டா நீ எனக்கு. ஆனா அவரேதான் திராவிடம்ன்றதுதான் நம்மளுடைய திராவிடத்தை நம்ம பாக்கணும் அப்படின்னு பல கருத்துக்களை, வேறுபட்ட கருத்துக்களை பேசுறாரு. ஆக மொத்தம் ரெண்டு குத்து, திருமாவளவன் எல்லா அரசியல் ஆயுதங்களையும் இழந்து அவமானப்பட்டு நிற்கிறார். சாதி அரசியல்னு இந்த சமூக மக்களுக்காக சேரி புயல்னு அரசியலை ஆரம்பித்தவர். எந்த பயனும் இல்ல. நீ என்ன பட்டு, நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? நீ ஒரு பொறுக்கிடா. சரி புயல் இல்ல, அந்த புயல் இல்லைன்னு தமிழ் தேசத்துக்கு போனாரு. அப்படி தமிழ் தேச அரசியலுக்கு போனவரு அங்க இருக்கிற எல்லாரையும் காட்டி கொடுத்தாரு. ஒரு கடை கிளீனாச்சுன்னா சேர்ந்து வேண்டித்தானே? அப்ப ஒவ்வொரு கடையா கிளீன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கிய? அப்படி போனா தான் நரிமுத்துன்ற கேரக்டர் வாழ முடியும். நம்பிக்கை தோகிடா. சேரி அரசியல்னு சேரியில் இருக்கிற இளைஞர்கள்லாம் வீரியமான இளைஞர்களை காட்டி கொடுத்தாரு. தமிழ் தேசிய அரசியல்னு போனாரு, அங்க இருக்கிற தமிழ் தேசியவாதிகளை காட்டி கொடுத்தாரு. நீ எதுவுமே பண்ணல, எங்க பசங்க கிட்ட இருந்து 8 லஞ்சம் வாங்கிட்டு 8 பேரை காட்டி கொடுத்தது, நான் மரத்துல இருந்து பாத்துக்கிட்டா இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஈழத்தமிழர்னாரு. ஈழத்தமிழர்ல என்னென்ன அரசியல் செஞ்சாருன்னு நமக்கு தெரியும். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? அப்ப நீங்க கடைசி வரைக்கும் இப்படித்தான் இருக்க போறீங்களா? நிறுத்தவே மாட்டீங்களா? ராஜபக்சே எங்க பார்த்தாலும் என் மேல கொலை கேஸ் வந்துட்டா கூட பரவாயில்ல, நான் அவனை கொண்டுட்டு சிறைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது. நான் அவனை கொண்டுட்டு நான் சிறைக்கு போயிடுவேன் அப்படின்னு சொன்னாரு. நம்ம ராஜபக்சே கூட போய் பள்ளி அழிச்சதெல்லாம் பார்த்தோம். நம்ம வெள்ளச்சாமி அண்ணன்டா வந்து கருணாநிதியின் சாம்பலும், ஒரு காலத்தில் கருணாநிதியின் சாம்பலும் சேரிக்கு எதிராக இருக்கும். பொதுவாகவே இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள் சேரிக்கு எதிரானவை, அதிலும் கருணாநிதி சேரியின் நிரந்தர எதிரி. உனக்கு எனக்கும் பகை பகைதான், பாம்பு தீண்டியே தீரும். அம்மா அந்த கடவாரை எடு. சொன்ன வாயால வாழும் அம்பேத்கர் அப்படின்னு ஒரு அம்பேத்கர் விருதை கொடுத்தாரு. ஏன்டா தரித்திரம் முடிச்ச மூதேவி, உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு? காங்கிரஸோடு நீ ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. காங்கிரஸோடு நான் கூட்டணி வைத்தால் என் கல்லறை கூட என்னை மன்னிக்காது அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் ஒரு கட்டத்தில் இப்போ ரீசெண்டாக என்ன சொல்லிட்டாரு, பிரபாகரன் தான் என்னை வந்து காங்கிரஸ் கூடயே கூட்டணி வச்சுக்கோ, வேணுன்னா இன்னும் 2 சீட்டு கேட்டு வாங்கிக்கோ அப்படின்னு சொன்னாருன்னு. ஒரு என்னென்ன பாரு, என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. எங்க பிரபாகரனுக்கு இதாங்க வேலை,
நீ காங்கிரஸ் கூட போ, நீ பிஜேபி கூட போன்னு சொல்றதா இருக்கும். படிக்க தெரிஞ்சா படி, தப்பு தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லி. உன்னை ஒரு நாய் சீண்டுமா? உன்னோட அரசியல் நடவடிக்கைக்கு உன்னை யாராவது சீண்டுவாங்களா? மதிக்க மாட்டேங்கிறாங்க, மதிக்காட்டி போறாங்க, அடிக்கிறாங்க, கேவலப்படுத்துறாங்க, துயரப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க. ஏன்னா அந்த பொன்சேகா சொன்னான், நாங்கள் போரை நாங்கள் நடத்தவில்லை, இந்தியா தான் போரை நடத்தின்னு சொன்னானா இல்லையா ராணுவ தளபதி இலங்கையில? பாவி சண்டாளா, நீ யாரா என்ன குலவண்ண பார்த்த? அப்போ இது எல்லாம் வெளியே வந்தா மாட்டிடுவோம்னு கருணாநிதி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-11 பேரை எம்பிக்கள் குழு அனுப்புறாரு. ஏன்னா நீ மானஸ்தன் தானே? வணக்கம். மானஸ்தனா? மூஞ்சி பார்த்தா அப்படி தெரியலையே. பேர் வைக்கும் போது குப்புறப்படுத்திருந்தாரு, வச்சதுக்கு அப்புறம் தான் மூஞ்சி பார்த்துருக்காங்க. நீ அதுல போலாமா? ஏய் பிரபாகரனே, உங்களுடைய மக்களை சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. எது? அதை எப்படி நம்ம நிராகரிக்கிறது அப்படின்னு. சரி, மக்களை பார்த்துட்டு வந்துரு. டேய், இவன் மேல என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவன் படுத்துற வாட்டுக்கு தூக்குல தொங்கிடலாம் போல இருக்கு. தொங்கு தொங்குடா. பிஜேபி தன் கொள்கையில் மாற்றம் செய்து கொண்டால் அவர்களோடு கூட்டணி வைக்க நான் தயார். அதான் அவங்க கொள்கையை மாற்ற போறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. எப்படி அப்ப மாத்தீங்கன்னா? மாத்திக்க போறதே இல்ல, அதனால அவங்க என் கூட கூட்டணி வர்ற போறதும் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அவங்க வருவாங்களா, நீ போவியா? வாடா நாயே அப்படின்னு சொன்னா நாய் மாதிரி வாலாட்டிக்கிட்டு அங்க வந்துருவன்ன, தெரியுதா? பிஜேபி மாற்றிக்கொண்டால் என் கூட பிஜேபி கூட்டணி வைக்க தயார்னு திருமாவளவன் சொல்லல. பிஜேபி கொள்கையை மாற்றிக்கொண்டால் நான் கூட்டணி வைக்க தயார். பாமக பாஜக இருக்கிற இடத்தில் ஒருபோதும் விடுதலை சிறுத்தைகள் இருக்க மாட்டோம். என்னமோ இவனுமோ கூட்டணி வைக்காத ஆள் மாதிரி பேசுறீங்க. என்ன நீங்க எல்லாம் பெரிய பத்தினி வேஷம் போடுறீங்க? உங்களுக்கு உங்களுக்கு பிஜேபினா அவ்வளோ கசக்குப்பா? இன்னைக்கு வந்து அன்பில் மகேஷ் சொல்றாரு, 50,000 பசங்க தமிழ் எக்ஸாம் எழுத வரல. வெக்கமா இல்ல தமிழ்நாட்டில்? வெக்கமா இல்ல என்ன வெக்கம்? இது வச்சா தானே 10 பேர் பயப்படுறா, 4 பஞ்சாயத்து வருது, செலவு காசு கிடைக்குது. அவங்க தொழிற்கல்வி படிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. ஏங்க வாங்க வரலையா, அதனால அவங்க தொழிற்கல்வி. உருட்டு வலையில் உருட்டி பொழைக்கும் குருட்டு உலகமடா, நண்பா உருட்டை பழகி கொள்ளடா, நீயும் உருட்டை பழகி கொள்ளடா. ஏங்க சர்டிபிகேட்டே வாங்க விடாதுக்கு எப்படிங்க ஆல் டிக்கெட் கொடுத்துருப்பீங்க? அமைச்சர் சொல்றாரு வந்து கேப்பில் நெய் விடுதுன்னா கேன ஒன்னா நம்பலாம், திருமாவளவன் போன்றவர்கள்னா ஆமா ஆமா அப்படின்னு நம்பலாம். நாங்க நம்ப தயாரா இல்லை. கீழே இருக்கிற 10,000 பள்ளி கட்டிடங்கள் இழுந்து விழக்கூடிய நிலையில இருக்கான். அதை போய் எச்சம்லாம் அந்த ஊர்ல இருக்கிற வசதியானவங்கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி எச்சம் போய் நிதி வாங்கணும், டொனேஷன் வாங்கணும். ஏண்டா இன்னைக்கு 12,000 கோடி கூவத்தை சுத்தப்படுத்த போறாங்களாம். பரவாயில்ல, நல்லா வளர்ந்துருக்கானோ. அவங்க அப்பா 3,000 கோடி அந்த காலத்தில் ஒதுக்குனாராம் கூவத்தை சுத்தப்படுத்துறேன்னு. சுத்தப்படுத்தி போட்டு வர்றாடா கூவத்தில் இறங்க. என்னையா கூவத்தில் 3 கோடி ஒதுக்குனீங்க, ஒன்றும் வேலையை இறங்கலை. ஆடா போய் ஆளுங்க இறங்கினானுங்க முதல்ல வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படியே போட்டாராம் ஆட்டையை. ஏன் காசு ஊரா போச்சு? இன்றைக்கு 12,000 கோடி எவனை கேட்டானா? அவன் சோத்துக்கே இங்கே வந்து சிங்கி அடிச்சுன்னுக்குறான். என் கவர்மெண்ட் எதனா இலவசம் தருமா? எவனா ஒரு 500 ரூபா கொடுப்பானா? பொங்கலுக்கு இவன் பண்டிகை கொண்டாடுறது கூட கவர்மெண்ட் எதனா கொடுப்புமா? அண்ணன் காத்து நிக்கிறான். நீ ஏன் சொல்லியா குடிக்கவே கஞ்சி இல்லாதப்ப கேக்காமலே போவே? ஸ்டார்ட் பண்ணு. இங்க 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 வா. டியா டியா. படக்கி படக்கிலடி படக்கி. மண்டையில மட்டும் அடிச்சிராத, குலகேசல உள்ள போயிருவே. Oh!